என்ன செய்யறாங்க, பரப்பிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த முன்முடிவுகளின் அடிப்படையில் தான் காவல்துறை என்ன செய்கின்றது, தன்னுடைய கைதுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. கைது செய்யப்பட்ட எல்லாருமே அப்பாவி இருப்பதுதான் நாம் சொல்லக்கூடிய அடுத்த மாதம் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலையில் நடந்த அந்த சம்பவத்திற்கும் இரவு நடந்த அந்த நிகழ்விற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், அடுத்த மாதம் சொல்லுகின்றோம். ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே லோக்கல்ல நிறைய பகைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம என்ன சொல்ல வர பாப்பா உண்டாந்து என்ன சொல்றதுன்னா, தொடக்கத்தில் எப்படி இந்த கொலையை கண்டித்ததோ அதே போன்ற ஒரு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடித்து கைது செய்யப்பட்டு நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். கொலையை கண்டிக்க வேண்டும், கொலையாளிகளை தண்டிக்கப்படும் என்பதில் பாட்டு கொண்டு எந்த விதமான மாற்றுக்கட்டம் கிடையாது. ஆனால் ஒரு முன்முடிவோடு செயல்படக்கூடிய அந்த காவல்துறையும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்துத்துவ பாசிச சமரவாத சக்திகள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மனதில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது தங்களுக்கான ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும், ஒரு சீட்டாக பிடிச்சுங்கிற அடிப்படையில் இது ஒரு இந்தியாவை பயன்படுத்திக் கொண்டு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதெல்லாம் பாப்பாவுடைய சொல்லக்கூடிய தகவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கொலை அரசியல் வந்து பாஜகவை சேர்ந்த சமூகவாத சக்திகள் வல்லவர்கள் என்பதை யாருக்கு இந்த மாநிலத்தை இழுக்க முடியாது. எவ்வளவு பெரிய படுகொலைகள் எங்கெல்லாம் இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கின்றது, அது முசாகர்நகர் படுகொலையாக இருக்கலாம், இல்லை குஜராத் படுகொலையாக இருக்கலாம், அது மும்பை படுகொலையாக இருக்கலாம், இப்படி சொல்லிட்டு அவங்க அடிக்கொண்டே போகலாம். குஜராத் கோழி என்கவுண்டர் இருக்கலாம், சுராமி சபை என்கவுண்டர் இருக்கலாம், கௌசர் பூவின் என்கவுண்டர் இருக்கலாம், இது ஏகப்பட்ட பேக் கட்டுலாம் நடத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த ரீதியில் கொலை அரசியலில் அவங்க கைதேர்ந்தவர்கள் வல்லவர்கள் என்றால் யாருக்கு எந்த மாநிலங்களும் இருக்க முடியாது. பல கமிஷன்கள் நியமித்திருக்கின்ற அதுக்குள்ளே போக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் வரக்கூடிய 22 கும்பகோணத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் இந்த கொலையை கண்டித்து நடைமுறை இருக்கின்றது என்கின்ற செய்திகளை நாம் என்ன செய்கிற பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் சொல்லுகின்றோம், எல்லா ரீதியிலும் ஜவாலாகி போயிருக்கக்கூடிய கொடுத்த வாக்குறுதிகளை இதை நிறைவேற்ற முடியாத பாசிச பாஜக அரசு இந்த கொலையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மத மோதலை தமிழகத்தில் உருவாக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த மத மோதலுக்கு எங்கே தமிழக